ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது டென்த் லெசனோட ஒன்வேர்ட்ஸ். டென்த் லெசனோட ஒன்வேர்ட்ஸில் சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேஷன்ஸை பற்றி பேசுகிறாங்க. ஒரு ஆக்சலரேஷன் அகெயின்ஸ்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட், இதுக்கு ரெண்டு கிராஃப் வரைஞ்சோம்னா இப்படி தான் இருக்கும். ஸ்ட்ரைட் லைன், ஸ்ட்ரைட் லைன், ஆப்ஷன் டி. செகண்ட் ஒன்வேர்ட், செகண்ட் ஒன்வேர்டில் ஏலேருந்து பிக்கு போகிறதுக்கு 3 செகண்ட்ஸ், அஸ் யூஷுவல் பியிலேருந்து ஏக்கு போகிறதுக்கு 3 செகண்ட்ஸ். இது ரெண்டுமே ஒவ்வொரு பாயிண்ட்டு. இப்போது பேலன்ஸ் இந்த பக்கம் இந்த பக்கம் இருக்கும்ல, ஏலேருந்து பிக்கு வர்றதுக்கு 3 செகண்ட் வந்தாச்சு. திரும்ப இங்கேருந்து இந்த பொசிஷனுக்கு வர்றதுக்கு 3 செகண்ட்ஸ், அதே மாதிரி இங்கேருந்து இங்கே வர்றதுக்கு 3 செகண்ட்ஸ். அப்போது 4 × 3 = 12 ஆப்ஷன் சி. தேர்ட் ஒன்வேர்ட், தேர்ட் ஒன்வேர்டில் 0.9 மீட்டர் வந்துருச்சா, அப்போது 0.9 என்னன்னு வரணும், ஆப்ஷன் ஏ. ஃபோர்த் ஒன்வேர்ட், ஃபோர்த் ஒன்வேர்டில் டைம் பீரியட் கேட்குறாங்க. டைம் பீரியட்னா டைம் பீரியட் ஈக்குவல் டு 1/√ சிம்பிள் பெண்டலம் தானே, ரூட் ஆஃப் ஜி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர், இது தான் 1/√ இருக்கணும். டி இஸ் டைரக்ட்லி ப்ரொஃபஷனல், டி இஸ் டைரக்ட்லி ப்ரொஃபஷனல், ரைட். ஃபிஃப்த் ஒன்வேர்ட், ஃபிஃப்த் ஒன்னோட ரேஷியோ பாருங்கள், ஏவோட ரேஷியோ வந்து ஏ இஸ் டு பியோட ரேஷியோ 1:2. ஏ வந்து பெருசாக இருக்கணும், பி ஏ வந்து சிறுசாக இருக்கணும், பி பெருசாக இருக்கணும். அப்போது நியூமரேட்டரை பாருங்கள், எங்கே நமக்கு பெருசாக இருக்குது, 8 பெருசாக இருக்குது, பி இது பின்னு வச்சுக்கோம், இது ஏன்னு வச்சுக்கோம், மாற்றி. அப்போ 1/8, அப்போ ஆப்ஷன் பி, பி ஆப்ஷன் கரெக்ட். ரூட் ஆஃப் கேபி டிவைடட் பை 8 KA, அதான் நம்மளோட ஆன்சர். சிக்ஸ்த் ஒன்வர்ட், சிக்ஸ்த் ஒன்வர்டில் வெர்டிக்கல் ஆசிலேஷன், 2 equal vertical oscillation அப்படின்னாலே இது வந்து பெப்பண்டிகுலர், 1/√2 ஆன்சர் வரணும். அப்போ டி டேஸ் இஸ் ஈக்குவல் டு டி டிவைடட் பை ரூட் டூ, ஆப்ஷன் பி. செவன்த் ஒன்வர்ட், செவன்த் ஒன்வர்டில் இது ஒரு வித்தியாசமான ஒன்வர்ட், ஸ்ப்ரிங்கிங் கான்ஸ்டன்ட்னு கேட்குறாங்க. ஸ்ப்ரிங்கிங் கான்ஸ்டன்ட் அப்புடின்னா K1 + K1 by K + 1 by K2 வந்திருக்கணும், வந்து இது ஒரு மாசோட மல்டிப்ளை ஆயிருக்கும், மல்டிப்ளை ஆகி ஆனதுக்கப்புறம் இதோட டைம் தானே கேட்குறாங்க, T = 4π, ஆப்ஷன் ஏ. 4π √M × 1 + K + 1 by K2, ஆப்ஷன் ஏ. எயித் ஒன்வேர்ட், எயித் ஒன்வேர்டில் அப்வேர்ட் அக்கார்டிங், அப்வேர்ட் அக்கார்டிங், இங்கே ஒரு 1, இங்கே ஒரு 1, 11. இப்போது ஆப்ஷனில் நமக்கு கூட்டினா 11 வரணும், 6 5 கூட்டினா 11 நீட்டாக வந்துருச்சு, ரைட். இங்கே இருக்கிறத கூட்டி பாருங்கள், எதுவுமே அந்த மாதிரி வராது. இப்போ நமக்கு அப்வேர்டுன்னு சொல்கிறாங்க, அப்வேர்டு சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பருக்கு போவோம், சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பருக்கு போவோம், அப்போது 6/5 அப்வேர்ட், ஆப்ஷன் சி. நைன்த் ஒன்வேர்ட், நைன்த் ஒன்வேர்டில் என்ன கேட்குறாங்கன்னா மேக்ஸிமம் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த ஸ்ப்ரிங்கு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, எம்ஜி பை கே தான், அதை டபுள் ஆக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, டபுள் 2 MG by K. டென்த் ஒன்வேர்ட், பெண்டுலம் ஹேங்கிங் த வெரி ஹை பில்டிங் ஆசிலேட் டு எண்ட் ஆஃப் ஃப்ரம் மோஷன் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு வித்தியாசமான ஆப்ஷன் பை எஸ், ஆப்ஷன் டி பை எஸ். ஒரு பீரியட் ஆஃப் த ஆசிலேஷன் எப்படி இருக்கும், சிம்பிள் பெண்டுலத்துக்கே எடுத்துக்கோங்களேன், ஒரு ஹேங்கிங்கில் தொங்கிகிட்டு இருக்கும், கீழே ஒரு கேஜி நிறைவுள்ள ஒரு பால் இருக்கும். இப்போது ஃபஸ்ட்டு தடவை நீங்கள் மொதல் தடவை அதை வந்து ஆட்டி விட்ட உடனே ஃபஸ்ட்டு தடவை ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும், ஃபஸ்ட்டு இன்க்ரீசஸ், அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும், தென் டிக்ரீசஸ். அப்போ ஆப்ஷன் ஏ. டுவெல்த் ஒன்வேர்ட், டுவெல்த் ஒன்வேர்டில் டேம்பிங் ஃபோர்ஸ் டேம்ப் பண்ணுறாங்க, கேஜி பை எஸ். அப்போது KgS−1, ஆப்ஷன் சி. தேர்ட்டீன்த் ஒன்வேர்டில் 200 ஆசிலேஷன்ஸ்க்கு தான் கேட்குறாங்க, அதில் இருக்கிற 2 மட்டும் எடுத்துக்குவோம், 1/3 × 1/3, ரெண்டு தடவை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1/9, ஆப்ஷன் டி. 14th ஒன்வேர்ட், ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்காங்க, அடுத்து கான்ஸ்டன்ட் நீட்டாக வருதா, ஸ்கொயரு அதாவது எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் கான்ஸ்டன்ட் இப்படி வருதா, அப்போ ஆப்ஷன் டி, ஆப்ஷன் பி. 15th ஒன்வேர்டில் சிம்பிள் பெண்டலத்தோட கிராவிடேஷ்னல் மாஸ் கேட்குறாங்க, கிராவிடேஷ்னல் மாஸ் ரூட்டுக்குள்ளே ரெண்டுமே ஜி வரணும், ரூட்டுக்குள்ளே எம்ஜி ஜின்னு வந்துருச்சா, அப்போ ஆப்ஷன் ஏ. 2π √MI MG × G, இதுதான் ஆப்ஷன். தேங்க்யூ.